ஜீவன் முக்தின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் இல்லையா, அது அந்த புத்தகம் வந்து ஃபுல்லா படிச்சுட்டேன் நான். ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல ஒரு 500 பக்கத்தை ஃபுல்லா படிச்சேன். கட 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 ஃபாஸ்டா ஏறிடுச்சு எனக்கு. அந்த நேரத்துல வந்து அவ்வளவு ஃபாஸ்ட்ல இருந்தேன். அதுல வந்து பார்க்கும்போது இந்த நான் சப்ஜெக்ட்லாம் வந்து அற்புதமா தான் விளக்கம் கொடுத்துருக்காரு, கதை சொல்லியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அவரை நான் நேர்ல சந்திக்கும் போது பார்க்கும் போது மேஜிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு அந்த இடத்துல, இவர் சரியானவர் கிடையாது. இப்படி இருக்குன்னா அன்னாச்சி பழம் வரும், இப்படி பண்ணா சாக்லேட் வரும், அப்ப இது ஏன் பண்றாங்க? வா உங்களுக்கு தேடாய் ஓபன் பண்ணி ஒரு ரெண்டு நெத்தியில வச்சு குங்குமத்தை வச்சு அமுக்கி விட்டு அந்த இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு நம்பல. அந்த இடத்துல நான் விழிச்சுக்கிறேன். எங்க மாமா இறந்துட்டாங்க போறேன் சின்ன வயசுலயே. பாக்கும்போது எனக்கு அவங்களை பார்த்தா சிரிப்பு வருது, ஏன்னா சுத்தி அழுகுறவங்க பார்த்தா இவங்க தானே ஒன்னாடி சாப்பிடுறாங்க, எதுக்கு இவங்க அழுகுறாங்க, இதுல ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் அழகுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நான் அமைதி பேரமைதிக்குல போயிடுறேன். அந்த நேரம் எனக்கு அதை பார்க்கும்போது பேரமைதிக்கு போறேன். ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதான் டக்குன்னு நான் எனக்குள்ள வந்து பேரமைதிக்குள்ள போய், இது சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. அப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்ன அந்த நித்யானந்தா இதுக்கு போறோம், போய் பார்க்கும்போது அந்த நிகழ்வை நான் வேடிக்கை பாக்குறேன். இல்ல இவர் சரியானவர் கிடையாது. அப்போ இவர் இவ்வளவு அறிவுபூர்வமா வந்து வேதங்களை பத்தியும் சப்ஜெக்ட் எல்லாமே பேசியிருக்காரு, நானன்ற ஒரு டிராவல் பண்ண எப்படி போனோன்றத பேசியிருக்காரு, அதுக்கு கதைகள்லாம் அற்புதமா சொல்லிக்கிறாரு, இங்க வந்து இந்த வேலையை அவர் செய்யணும் அப்படின்னு எனக்குள்ள வந்து கேள்வி வந்துருது. அதாவது ஒன்னே ஒன்னு சொல்றேன், நிழல் வந்து ஆழ்ந்த வரக்கும் எப்பவும் சாந்தம், உதியாத தன்மை, தனித்துவம் அங்கே இல்லை, முழுமை தான் இருக்குது, நிறைவு தான் இருக்குது அப்படின்னு இருக்கு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா வாசனை. அதாவது நீங்கள் வந்து காட்சியில் மயங்கி நிற்கிறீங்க, அவருடைய பேச்சில் மயங்கி நிற்கிறீங்க, அவருடைய உருவம், அவருடைய பேச்சு, அவருடைய புலமை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா வைஸ் சான்சலர்ஸ் எல்லாம் ஞானிகளா? தமிழில் பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பேர். பேசி 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 அற்புதமா பேசுவாங்க. எல்லா பத்தியும் நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போறதுன்னா நடுக்கம் வந்து, அதுக்கு வந்து அதனுடைய அனுகிரகம் இருந்தாதான், சுபவாசனை இருந்தாதான் நீங்க வந்த லெவலுக்கு அவங்களால வந்து உட்காரவே முடியாது. தங்களை தங்களையும் மறைச்சுக்கிட்டவங்க வார்த்தைகளுக்குள்ள, வார்த்தைகளுள் தொலைந்து போனவர்கள், எல்லாம் ஷாலோ சருகுகள், கொத்து 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 டேப் ரெக்கார்டர் ஓடுற மாதிரி. புரியுதுங்களா? உணர்தல் வார்த்தையே தேவையில்லை, வார்த்தையை கடந்தது இல்ல. இப்ப நாங்க இங்க வரோம்னா முதல்ல சில வார்த்தைகளை கொண்டு அதுல ஏதோ ஒரு புரிதல், அது கொஞ்சம் ஒரு உணர்தலா இருந்து இன்னும் கொஞ்சம் தேடணும், இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறதே வந்து அந்த இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எல்லாம் நீங்க சொல்றீங்க இல்ல, அதுவும் கரெக்டான ஸ்பாட்டுக்கு வர்றது. கரெக்டா எனக்கு வேண்டியது இதுக்கு குறைஞ்சு எனக்கு தேவையில்லைன்னு மீதி எல்லாத்தையும் ஒத்துக்காத தன்மை, ஏத்துக்காத தன்மை எல்லாம் ஹெல்ப் பண்றதுலாம் சுபவாசனை. இது கிடையாதுங்க, என்ன சொன்னாலும் இது கிடையாது. அவன் இவன் என்ன பண்றான் கர்ணன், எத்தனையோ பேருக்கு அந்த அம்மாவுடைய புடவை போட்டு பார்த்தா உடல் காந்த ஓடினர்ன்றான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அது முதல்ல புத்தியில தானே நினைவுல, புத்தியில தானே நடக்குது எல்லா வசனைகளுமே, புத்தியில தான். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டேஸ்ட் வந்தோடதான் அதுல நின்று டேஸ்ட் இல்ல, அது அதுவே வந்து ஆட்கொண்டு ஆட்கொண்டு இது பண்ணும். அது வந்து ஒரு மயக்கம், ஆன்ம பொருளே மயக்கம், அது கொடுக்கும், காமிச்சுட்டு போயிடும், பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைவான், ஜென்மம் பூரா அலைவான். புரியுங்க, காடு மலை மேடு ஏன் அலையிறார்? புத்த புத்தர் வந்து ஆக்சுவலா 9 வயசுல என்னமோ ஒரு ஒரு க்ளிம்ஸ் வந்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிறக்கும் பொழுதே வேற ஜோசியர்கள் சொல்லிட்டாங்க, பெரிய இளவரசர் சக்கரவர்த்தியோட புள்ள, அதனால போத்தி போத்தி வெளில எதுவுமே மயக்க ஆட்படக்கூடாதுன்னு வளர்த்தும், கல்யாணத்தை பண்ணி கொடுத்தும், குழந்தைய பெத்தும், 29 வயசுல துணிஞ்சு 6 குழந்தைய விட்டுட்டு வெளில வர்றாரு. அது உள்ள போனது வந்து விதை வந்து தன்னை பூர்த்தி பண்ணிக்காம விடாது. ஞானம் வந்து அதாவது அஞ்ஞானம் ஞானமாகும், ஞானம் அஞ்ஞானமாவே ஆகாது. ஆனா இவங்கெல்லாம் வந்து ஞானம்னு போன போற வழியில சருகெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் தூக்கி சுமந்துட்டாங்க. அதுக்கு நடுவுல வந்து அதுக்குள்ளேயே அவனுக்கு 100 சிஷியர்களும் வந்து இவனை மயக்கிட்டான், கூட்டம் முன்னாடி வந்து உட்காந்தோன்னு இவன் மயக்கிட்டான், இவங்களுக்கு ட்ராப் ஆயிட்டான், இவங்களுக்கு சப்ளை பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டான், இவங்களுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டான், இவங்களுக்கு சொல்றோம் புதுசு புதுசா புதுசு புதுசா, நீங்க சொன்ன மாதிரி இப்படி பண்ணா அண்ணாச்சி பழம், இப்படி பண்ணா சாக்லேட்டுன்ற மாதிரி. புரியுதுங்களா? ஏன்னா அவன் அவனை பார்த்து இவன் மறல்றான், இவன் மயக்க மாறான். புரியுதுங்களா?